ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. 27 செவ்வாய்க்கிழமை இதை செஞ்சா திருப்பி கொடுக்க முடியாத கடனை எல்லாம் கூட வட்டியோடு திருப்பி கொடுத்துடலாம். இன்றைக்கி விலைவாசி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுத்து. ஒரு காலத்தில் வருமானத்துக்குள்ளே செலவை அடக்க முடிஞ்சுது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் செலவுக்கேற்றபடி வருமானத்தை தேட வேண்டியிருக்கு. சில சமயங்களில் கடன் வாங்கி கடன் அடைக்கிற மாதிரி ஆயிடுறது. ஒரு நாள் நிதானமாக திரும்பி பார்த்தா இதுவரைக்கும் சேர்த்த கடனை எப்படி அடைக்க போகிறோங்கிற பயம் வருது. இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ விதிவசத்தால் வந்த இந்த கடனையெல்லாம் நல்லபடியாக அடைச்சி நிம்மதியாக வாழணும்னா அதுக்கு முருகப்பெருமானோட பரிபூர்ண அனுகிரகம் வேணும். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைகளில் அதுவும் செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயமாக நம்மளை கடன் தொல்லையிலேருந்து காப்பாற்றிடுவார். தொழிலில் முன்னேற, வருமானம் அதிகரிக்க, கடன் பிரச்சனை தீர, இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்பவும் மீட்டெடுக்க திருச்செந்தூர் முருகப்பெருமானோட பாதங்களை கெட்டியாக பிடிச்சுண்டா போகிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிடும். திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சுட்டு வந்தாலே கஷ்டங்கள் நம்ம விட்டு விலகிடும். நேராக போய் தரிசனம் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லைன்னா 27 செவ்வாய்க்கிழமைகள் இந்த வழிபாட்டை விடாமல் வீட்டில் பண்ணணும். வழிபாட்டுக்கு முக்கியமான பூ செவ்வரளி பூ. இந்த பூக்களை வாங்கி உங்கள் கையாலேயே கட்டி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மாலையாக போடணும். இந்த பூஜைக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் திருச்செந்தூர் முருகரோட திருவுருவப்படம் கட்டாயம் இருக்கணும். திருச்செந்தூர் முருகன் திருவுருவப்படத்துக்கு செவ்வரளிப்பூ மாலை போட்டு ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி ஓம் சரவண பவ மந்திரத்தை 108 தடவை சொல்லி உங்கள் கடன் சுமை குறையணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். செவ்வாய்க்கிழமை காத்தால 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். 27 செவ்வாய்க்கிழமையில் ஒரு வாரம் கூட வழிபாட்டை நிறுத்தக்கூடாது. உங்களால் பண்ண முடியலன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற வேற யாராவது பண்ணலாம், ஆனால் பூஜையை நிறுத்தக்கூடாது. 27 வாரம் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே பார்த்து அதிசயப்படுவீர்கள். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சால் நீங்கள் கடன் இல்லாத வாழ்க்கையை நிச்சயம் வாழ முடியும். இப்படி தொடர்ந்து திருச்செந்தூர் முருகர் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நம்மளோட குடும்பத்தில் இழந்த சந்தோஷத்தையும் மீட்டெடுத்து நிறைவான வாழ்க்கையை வாழலாம். முருகர் பாதங்களை பற்றி கொண்ட எந்த ஒரு பக்தனும் கைவிடப்பட்டதா சரித்திரமே கிடையாது. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.